தான் இயேசுவை தொடரவில்லை என்றும் அவர் கூறிய நற்செய்தியை தொடர்வதாகவும் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற இயக்குநர் எஸ் ஏ சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். பூந்தமல்லி அடுத்த வேலப்பச்சாவடியில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அனிமேஷன் துறையின் 6வது நாள் சர்வதேச உச்சி மாநாடு நடைபெற்றது. இதில் பிரபல திரைப்பட இயக்குநர்களுடன் மாணவர்கள் கலந்துரையாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து மூத்த இயக்குநர்களுக்கு விருது வழங்கியும் கௌரவிக்கப்பட்டது. இந்த விழாவில் பங்கேற்ற திரைப்பட இயக்குநரும் தயாரிப்பாளருமான எஸ் பி முத்துராமன், இயக்குநர் எஸ் ஜே சந்திரசேகர் ஆகிய இருவருக்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருதை கல்லூரி நிறுவனர் ஏ சி சண்முகம் வழங்கி கௌரவித்தார். விழாவில் பேசிய இயக்குநர் எஸ் ஏ சந்திரசேகர், இந்த விருதை தன்னை மனிதனாக மாற்றிய தனது மனைவிக்கு கொடுத்திருக்க வேண்டும் என்றும் அவரது சாதனை வெளியில் தெரியவில்லை என்றும் தெரிவித்தார். தான் 70 படங்களை இயக்கியதாகவும் ஆனால் தன்னுடைய மனைவி ஒரு படம் தான் இயக்கியதாகவும் அந்த படம் வெள்ளி விழா கண்டதாகவும் அவர் கூறினார். நடிகர் விஜயை தமிழகத்திற்கு கொடுத்ததும் தனது மனைவிதான் என்று கூறிய எஸ் ஏ சந்திரசேகர், இத்தனை சாதனை செய்த தனது மனைவிக்கு கொடுக்காமல் தனக்கு கொடுப்பதாக தெரிவித்தார். தான் பிறந்தது கிறிஸ்தவ குடும்பம் என்றாலும் மனிதனாக தான் வாழ்ந்து வருவதாகவும், தான் இயேசுவை தொடரவில்லை, அவர் கூறிய நற்செய்தியை தொடர்வதாகவும் இயக்குநர் எஸ் ஏ சந்திரசேகர் தெரிவித்தார்.